next in a class. அடுத்தது நமக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ். Oh madam, class adupanga. மேடம் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. நீ படிச்சிட்டு வரலையா? Tistana and Marathitam. நீ பயப்படாத. நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். Please solu. மேடம் நமக்கு வேரியபிள்ல தான் டெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. நான் உனக்கு வேரியபிள்னா இப்ப என்னன்னு சொல்றேன். வேரியபிள்னா வேரியபிள் வேரிஸ் டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது சம் வேல்யூஸ் வந்து நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது இருக்கும் நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரியில். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் தான் வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் இப்போ நீ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏங்கிறது வேரியபிள், அதுக்கு ஃபைவுங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நீ அந்த ஏ கூட ஒரு டென்னை ஆட் பண்ணுவேன். அப்போ ஏவோட நியூ வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 15. இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்போது வேரி ஆகிறதுனால இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வேரி ஆகிறதுனால நாம் இதை வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பிஹெச்பியில் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன். நாம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டெய்னராக ஒர்க் யூஸ் ஆகிறது தான் நாம் வேரியபிள்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்டோட வேல்யூ அந்த ப்ரோக்ராம் பூரா கான்ஸ்டன்டாகவே இருக்கும். அதாவது அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ நீ ஃபைவ்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேல்யூ நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்குமே சேஞ்ச் ஆகாது. அதனால நாம் அதைய கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து மார்க்ஸ் அசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க்ஸ் எப்பவுமே ஒரு சப்ஜெக்டுக்கு 100னு வைப்போம். அப்போது நம்ம அதைய கான்ஸ்டண்ட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்போது கான்ஸ்டன்ட் இன்டீஜர் மார்க் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த மார்க்குங்கிற வேல்யூக்கு நமக்கு எப்பவுமே 100 தான் இருக்கும். மார்க்குக்கு 100 தான் இருக்கும். ஸோ அதையே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? PHP or variable are paid to use Panarithu. PHP la variable number define pannumbodhu kandipa first letter dollar ah dhaan irukkanum. Adutathu variable name eppovume letter layo illa underscore layo start pannikalam. Okay va? Apparam variable name number vechi namba start panna mudiyadhu. Apparam paathona variable name la அல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர் ஏ டு ஜட், ஸ்மால் லெட்டர் ஏ டு ஜட், அது கூட நம்பர்ஸ் 0 to 9, அப்புறம் ஒன்லி அலௌடு ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா அண்டர்ஸ்கோர். அதே மாதிரி பிஹெச்பியில் வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இது வந்து ட்ரீட் பண்ணும். இதுதான் ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் த பிஹெச்பி வேரியபிள்ஸ். Variable Pathi Sunathakuro Amba, thanks.